எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மீட் தை பிறந்து அண்ட் தேங்க்ஸ் டு ஞானவேல் சார். அகெயின் தானா சிந்த கூட்டம் டீம் இன்னும் வரல, பட் வாழ்த்துக்கள் ஞானவேல் சார் மற்றும் என்டையர் தானா சிந்த கூட்டம். ஏன்னா பெரிய ஹிட் ஆகிருக்கு நீ படம். இப்போ நம்ம படமா, நம்ம படம் கஜினிகாந்த் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் ஆர்யா சரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவர் ரியல் லைஃப்பில் எப்படியோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் ரொம்ப லைவ்லி அண்ட் சந்தோஷத்தோட. எனக்கு இது மூணாவது படம். லாஸ்ட் 7 மந்த்ஸ் ஃபுல்லாகவே நான் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அகெயின் தேங்க்ஸ் டு ஸ்டுடியோ கிரீன் ஃபார் திஸ் கண்டினியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு என்டர்டெயின். இத்தனை மாதங்களாக சந்தோஷ் கூட சுற்றுறதுனால என்ன பழக்கம் வந்திருக்கு, என்ன பழக்கம் போயிருக்கு? இல்லை ஆக்சுவலாக நினைக்கிற மாதிரி இல்லை, ரியல் லைஃப் ரொம்ப நல்ல பையன். அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்கீங்களா எல்லாரையும்? இல்லை உண்மையிலே. சரி, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்தோடனே இந்த படத்தில் என்ன ரோல்னு கேட்பாங்க. இந்த ஃபங்க்ஷனில் எந்த படத்தில் நடிச்சிங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெகா ஈவெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினிகாந்தில் நடிச்சிருக்கேன். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் பதிவு பண்ண ரொம்ப முக்கியமானவர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீம், சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பர். அடுத்ததா கோழிக்கறி. நீங்கள் சொல்லுங்க. சரி, ஒரு வில்லனா, ரஜினிகாந்துக்கு வில்லனா, ஆர்யாவுக்கு வில்லனா, எல்லாருக்கும் வணக்கம். இது கபலிக்கப்புறம் எனக்கு அடுத்த பெரிய மேடை இது. ஸோ இந்த மேடை எனக்கு கொடுத்த சந்தோஷம் அண்ட் ஆரியபுரத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படத்தில் தனி இல்லைனா வரத்துறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கூப்பிட்டு வச்சு பேசும்போதே தனி இல்லைனா நான் நடிக்கிறேன் சார், அந்த தனியாக அடி வாங்கிறதுக்கு ரெடி, பட் கும்பலில் அடி வாங்கிறது ரெடி இல்லை. நம்ம தனியாக தான் பஸ் நீங்கள் அடி வாங்குறீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அடி வாங்குறேன் பஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படத்தில் பெரிய கேரக்டர் ஆக்சுவலாக நம்மளை ஒழுங்காக பண்ணன்னு நினைக்கிறேன். நேற்று தான் ஆல்மோஸ்ட் என்னோடய போர்ஷன் முடிஞ்சுது. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ படமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டீமும் ரொம்ப சூப்பராக, பயங்கர எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். சூப்பர் பிரதர். இப்போ கோத்து விடுறேன் பாருங்க. ஆர்யா ப்ரோ, சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனாக நடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்போ ஆர்யா அவர்களுக்கு வில்லனாக நடிச்சிருக்கீங்க. ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டு பேருமே புதுமுகத்தோட ரொம்ப ஈஸியாக மிங்கிளாக வராங்க. அதுதான் விஷயம். பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் என் மச்சான் வாடா நின்றுடா ஒன்று ஈஸியாக நான் பண்ணுறேன் அந்த அளவுக்கு இருக்கிறது தான். என்ன மாதிரி வளர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இன்னைக்கு இந்த விழாவில் உங்களுடைய பங்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு நான் முக்கிய காரணம் இல்லை, எங்கள் டிரெக்டர் தான். முதல்ல வந்து இருட்டு அறையில் நடத்துக்கு படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்து இமிடியேட்டாக டேஸ்ட் ப்ளாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாங்க. என்ன படத்துக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே சார் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் நான் ரிப்ளை பண்ணேன். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், எதுவும் சொல்லலை. சரி, நானே கேட்டேன் என்ன படத்துக்குன்னு கேட்டதுக்கப்புறம் என்னோடய கேரக்டர் எதுவுமே கேட்கல. எனக்கு தெரியும் சார் வந்து எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு. அதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கும். ஜெய் சாருக்கும் ஸ்டுடியோ க்ரீனுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷனில் ஒரு படமாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த வாய்ப்பு வந்து அடுத்தடுத்து ரெண்டு படத்தில் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாராக்கு அப்புறம் எனக்கு நிறைய பேர் என்னை கேட்ட கேள்வி வந்து என்னங்க, அதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் பிளாக் பஸ்டர் மூவி பண்ணலையே, உங்கள் கேரக்டர் எதுவுமே பெருசாக பேசப்படலையே அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, இந்த ரெண்டு படத்துலையும் உங்கள் கேரக்டர் நல்லபடியாக பேசப்படும். அதுக்கு காரணம் ஸ்டுடியோ கீரும் சந்தோஷ் சாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். நன்றி 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 மதுமிதா அவர்கள். அண்ட் நீங்கள் 4 பேர் இருக்கும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான நபரையும் கூட இங்கே அழைக்கிறோம். சிவசங்கர் மாஸ்டர் அவர்களை உங்கள் மூலமான கைத்தட்டுகளோடு மேடை கலைக்கிறோம். என்ன இப்படி ஒரு பீட்பேக் தெரிஞ்சு கொடுத்தா என்ன பேசுறது புரியல. தயவு செஞ்சு எனக்கு கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி இருக்கு. இனியும் உங்களுக்கெல்லாம் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். தானா சேர்ந்த கூட்டத்தில் ஒரு நல்ல கேரக்டர் ஆக்ட் பண்ணி 2 வருடங்களால் படம் நல்லா போயிட்டுருக்கு. நன்றி. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு சின்ன வேஷம் பண்ணுறதா இருக்குது. இனியும்
நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு திடீர்னு என்ன ஒன்று உண்மையில் எனக்கு பேசுறதுக்கு எனக்கு தோணலை. எனிஹவ் ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை தொலைக்காட்சியின் நண்பர்களுக்கும் அரங்கிலிருக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். சந்தோஷோட மூணாவது படம் ஸ்டுடியோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், வெரி ஹாப்பி. இது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது ஒரு சொல்லிடலாம் தெலுங்கு தான் தெலுங்கு படமோட ஒரு பலை பலை மகாடுவேன்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக். இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம். அது எடுத்து பண்ணுறப்ப இப்போ இனிஷியலாகவே நாங்கள் சிறுத்தை படம் வந்து தெலுங்கு ரீமேக்கு, அந்த மாதிரி தெலுங்கு ரீமேக் எப்போ பண்ண டார்லிங்கும் டார்லிங் படமும் தெலுங்கு ரீமேக் எப்போ பண்ணாலும் அது ஸ்டுடியோ ரீமேக்கு லக்கியாக இருந்திருக்கு. ஸோ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமையும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை வந்து டீம் போட்டிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் வரல, இன்றைக்கி நைட்டு தான் வர்றார் யூஎஸ்லேருந்து. ஸோ பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ப்ளஸ் ஆர்யா பிரதரோட ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக படம் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்தில் அந்த ஸ்டார்ட் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு படம் வெளியே நம்ம ஒரு ஹீரோவோட பண்ணுறப்ப டெஃபரெண்டாக அது ஒரு சூப்பர் ஹிட்டாக அமையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கும். அதே மாதிரி ஆர்யா பிரதர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக வந்து எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணி இதை ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணுவோம். ப்ளஸ் சந்தோஷுடைய ஹார்ட் ஒர்க்கை பற்றி சொல்லணும். கிட்டத்தட்ட 23 டேஸில் இருட்டறையில் முரட்டு குத்து படம் வந்து 23 நாட்களில் வந்து முடிச்சிருக்காப்புல. ஸோ அந்த ஹோல் டீமும் ரைட் ஃப்ரம் ஹீரோ கௌதம் சார், கௌதம் கார்த்திக் சார் அண்டு எல்லா ஹீரோயின்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் லைக் எவ்ரி ஒன் ஹூ இஸ் இன்வால்வ் சாரா எல்லாருமே இருக்காங்க, கருணாகரன் பிரதர் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 23 நாளில் அந்த படம் முடிஞ்சிருக்கு. இந்த படம் எவ்வளோ நாள் நம்ம முடிக்கிறேன், 40 டேஸ். அது ஸ்டேஜில் கேட்டங்காட்டி ஒரு 3 நாள் அதிகமாக சொல்கிறாரு. சரி, நம்ம அவரை கமிட் பண்ணி விடலான்னா அவர் நம்மளை கமிட் பண்ணி விடுறாரு 3 நாள். ஓகே, அதனால் பயங்கர ஹார்ட் ஒர்க். இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஆர்டிஸ்ட் இன்வால்வ்டு உங்களுக்கு நரேன் சார், சம்பத் சார், அப்புறம் இங்கே ஸ்டேஜில் இருந்த பிரதர் கர்ணகரன் சார், காளி வெங்கட் பிரதர், அப்புறம் மாஸ்டர் எல்லாருமே. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் சேர்ந்து டேட்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்துக்கு அவருக்கு நாங்கள் கொடுத்த அவகாசம் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நாட் மோர் தென் 15 டேஸ். 15 டேஸில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஷூட்டிங்க்கான வேலைகள் பண்ணி டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பர் ஒர்க். இப்போ அவுட்புட் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக ஷேப் அப் ஆகிட்டுருக்கு. டென்டேட்டிவாக March 30th இந்த படம் ரிலீஸுக்கான பிளான்ஸ் இருக்குது. March 30th ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். January 2nd ஷூட்டிங் முடிக்கிறோம். ஸோ இது 40 நாளில் எனக்கு தெரிஞ்ச ஆர்யா பிரதர் தான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஷார்ட்டஸ்ட் ஃபிலிம் வந்து 200 டேஸ் அப்படிங்கிறாரு, நான் கடவுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து அவருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், த ஸ்பீட் இன் விச் இட்ஸ் ப்ராக்ரெஸிங். ஸோ இந்த படத்துக்கு இதில் பண்ணியிருக்கிற ஹார்ட் ஒர்க் எல்லாம் சேர்த்து, ப்ளஸ் ஹீரோயின் ஷாயிஷா வனமகன் படம் பார்த்தப்ப அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தாங்க, அவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில், ஷீ ஸ்டுட் அவுட். அப்போ நம்ம கண்டிப்பாக படம் பண்ணுறப்ப டெஃபினட்டாக ஐ வாண்டட் டு ஒர்க் வித் ஹர், ப்ளஸ் ஐ தேங்க் ஹர் மாம் அட் திஸ் அக்கேஷன். ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக எல்லா விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அவங்க தான் காஸ்ட்யூம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு, வனமகனுக்கும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க காசு வாங்காமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவங்களுடைய சின்சியாரிட்டிக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ப்ளஸ் ஷீ கோ பிளேசஸ், ப்ளஸ் எல்லாரும் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிற எல்லாருமே, ஹரஹர மகாதேவிக்கில் கலக்கியிருந்தார் கருணாகரன் பிரதர். ஸோ இந்த படத்துலேயும் சதீஷ் கருணாகரன் எல்லாம் பின்னி எடுத்திருக்காங்க. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஹாலிடே மூடுக்கு, சம்மர் ஹாலிடேக்கு, ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டாக இந்த கஜினிகாந்த் வரும். அதோடய ஃபர்ஸ்ட் லுக்கே எல்லோரும் ரொம்ப பாராட்டினாங்க.
ப்ளஸ் டீசர் நல்லா ரிசீவ் ஆயிருக்கு. எவ்வளோ வியூஸ் ஆயிருக்குமோ 1.4 மில்லியன், 14 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த பாசிட்டிவிட்டி படத்தோட ரிலீஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகணும், இது மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் இருட்டரை மொத்தத்துக்கு ரஜினிகாந்த் வந்து எனக்கே சர்ப்ரைஸ். நான் பாட்டு இருட்டரை ஷூட்டிங்ல இருந்தேன், திடீர்னு ஒரு நாள் காலைல ஞானவேல் சார் ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி வந்து ஆரியா பிரதரை பார்க்க போனோம் வா அப்படின்ட்டு. போனால் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோன்ட்டு. அப்புறம் அவர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு, நான் நவம்பர் 27 டேட் தர அதுலேருந்து போகலாம் அப்படின்னு. நான் நவம்பர் 25 வரைக்கும் இருட்டரை ஷூட்டிங் வச்சுருக்கேங்க, என்ன அப்படின்ட்டு எனக்கே புரியல. அப்புறம் ஞானவேல் சார் தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து முடியும் பண்ணு அப்படின்னாரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஞானவேல் சார், இது வந்து 3வது படம் என்னை நம்பி கொடுக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் என்னை நம்பின கௌதம், 2 படம், முதல் படம் வந்து கதை சொன்னேன், 2வது படம் கதை வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி தான் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னேன். ஸோ வச்சுக்கிட்டா வந்து இன்னொரு ஷாக் ஆகிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்யா பிரதர், வெரி சப்போர்ட்டிங் பர்சன். அதாவது வந்து எதுனாலும் நானே வந்து ஓகே அப்படின்னா, இல்லை இன்னும் ஒன்று பெட்டர் பண்ணலாம், இன்னும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற ஆர்ட்டு. சாயிஷா எப்போ பார்த்தாலும் உட்காந்து டைலாக் பேப்பரோட உட்காந்து, ஐயோ நீங்கள் ப்ராண்ட் பண்ணக்கூடாது நானே தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு டான்ஸர். இந்த படத்தை வந்து சாயிஷாவுக்கு போட்டி போடுற அளவுக்கு ஆர்யா டான்ஸ் ஆடிருக்காரு. அதை வந்து பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஏன் வரலன்னு தெரியல, அவர் வந்தால் பேசுவார், அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடிருக்காரு. அண்ட் மிச்சம் நிறைய ஆர்டிஸ்ட், எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். அதுக்கப்புறம் பேக் டு பேக் மூவிஸ்ன்றது வந்து நான் மட்டும் தனியாக பண்ணுறதில்ல, இது வந்து என்னோடய என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோடய கேமராமேன், என்னோடய எடிட்டர், எல்லாருமே வந்து என் கூட சேர்ந்து தூங்காமல் கிங்காமல் உழைச்சிருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லைன்னா என்னோடய ஜாப் இவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காரு. ஸோ என்னோடய பாதி வேலையை அவங்க எல்லாருமே வந்து அவங்க மேலே சுமந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் ஆர்டிஸ்ட் எவ்வளோ நேரம் இழுத்தாலும், எத்தனை கழிச்சிட்டு இழுத்தாலும் டயர்டாகாமல் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு, ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி வந்து இந்த சாங் சிங்கிள், ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, 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 சந்தோஷ் ப்ரோ. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் மை தங்கச்சி. யா, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ டு ஆல் த பீப்புள் ஆஃப் த மீடியா ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் லவ் யூ கிவிங் மீ ஃப்ரம் த டைம் ஆஃப் வனமகன். ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் யூ. ஐ திங்க் ரஜினிகாந்த் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஃபர்ஸ்ட்லி கேன்வேலி ராஜா சார், ஸ்டூடியோ க்ரீன், ஸோ தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. ஐ ஓன்லி ஹேட் ஒன் ரிலீஸ் அண்ட் ஐ திங்க் யூ ஆர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் ஹூ ரெக்கக்னைஸ் மை ஒர்க் இன் வனமகன். அண்ட் thank you for having me on this very special film. I've had a fabulous experience working with Studio Queen, and I hope I continue to have many more lovely associations with you, sir. Santosh, I think he brings such wonderful young energy on the set. At the same time, he knows exactly what he wants, which makes life much easier. And I think he has a wonderful heart, and he's one of the best directors I've ever worked with. Santosh, thank you. I've had wonderful experience working with you. Arya, I think he's one of the best co-stars one could ever ask for. All-time favorite. you're my all-time favorite, of course. he's someone who brings so much positivity to set that not even for once, even if you're shooting till 2 in the morning, do you feel tired or do you feel like, oh my God, why am I here? So I think the positivity and fun and all the happiness that he brings, it makes life much easier. So thank you. And the entire cast and crew, Sampath sir, Nirima, you all make me look better. And my mom, she styles me and does everything behind the screen. So thank you, mom. Manager. Yeah, they, all in all. All in all. வருத்தமா சொல்றீங்களா சந்தோஷமா சொல்றீங்களா புரோதர்? இல்ல also thank you, ma'am. And I hope you all love this film. There's a very fun single coming out, and Arya has done some lovely dancing in it, I think. So thank you. Thank you, thank you, thank you, Sasha. எனக்கு புரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு அவங்க பேசுன சொல்ற மாதிரி. டைம் ஃபார் த ஹீரோ ஆரியா. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா, வந்து இவ்வளோ பெரிய மெகா ஈவெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்து நானே ராஜா அவரோட மட்டும்தான் பண்ண முடியும்.
ஏன்னா கால் பண்ணி 17ஆம் தேதி 4 ஈவெண்ட் இருக்குன்னாரு. என்ன 4 ஈவெண்ட் என்னன்னு புரியல. 4 ஈவெண்ட் 4 நாள் கேட்குறது, நான் ஒரே நாளில் வைக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஹேட்ஸ் ஆஃப் டியூ பிரதர். ரஜினிகாந்த் சந்தோஷ், இந்த கேரக்டர், இந்த படத்தில் கேரக்டர் ஞாபகம் வருது வந்து எனக்கு கிடையாது, அவருக்கு தான். ஏன்னா ஷூட்டிங் வந்தப்ப என்ன பார்த்தப்ப தான் தெரியும், ஓ இன்னைக்கு ரஜினிகாந்த் ஷூட்டிங்ல அப்படின்னாரு. டேய் அசிஸ்டன்ட், ரஜினிகாந்த் ஃபைல் எடுத்துட்டோடா அப்படின்னாரு. நைட்டு கிளம்பி போகும்போது வீட்டை மருந்து கொடுத்து ஃபைல் எடுத்துட்டு போவார். அடுத்த ஷூட்டிங் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போயிட்டு என்ன, நான் இது இந்த படத்துக்கு வரேன், நீ எதுக்கு வந்துருக்க, ஒரு டான்ஸ் இந்த சாங் ஷூட்டிங் ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு போகணும்னு சொல்லிட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண வச்சுட்டான். ஸோ அந்த அளவுக்கு நாம வந்து இருக்கிறது அவர் தான். So, but fantastic friend, more than a director, is my friend now. Romba hard working ellavum pannuvanga adhula vandu so idhan solla maten ena hard working pandrathu vandu romba coola pannuvaru ella vela avar dhan pannuvaru set la irukra table chair kuda enna venum avar dhan pannuvaru ana jolly apdi phone la sms la amsi kadal la potukitte avan edukku pesi appa white la pesipaaru. ஸோ அந்தளவு ஒரு ஈஸியான ஒரு அவ்வளோ, ஏன்னா ரெண்டு படம் பேக் டு பேக் டே நைட் ஷூட் பண்ணும்போது யாராக இருந்தால் சும்மா கூட சீன் போடுவாங்க, பயங்கர டென்ஷன் வச்சு எனக்கு காலையில் இந்த ஷூட்டிங் அந்த அது ரொம்ப அடிக்காமல் அப்படியா அந்த அவ்வளோதானு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக ஷூட் பண்ணார். ஸோ இட்ஸ் எ வெரி பிக் குவாலிட்டியாக போட்டு சாயிஷா அவங்க சொன்ன மாதிரி பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுறது ஏன்னு சொல்கிறேன்னா, பேங்காக்ல சாங் ஷூட் பண்ணிட்டு வந்து எடிட் பண்ணி பார்த்தோம். எடிட் பண்ணி பார்த்த உடனே நான் சந்தோஷத்தை கேட்குறேன், மச்சா என்னடா நான் பயங்கரமாக டான்ஸ் ஆன மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னேன். சந்தோஷம் இந்த மச்சா அது நீ அப்படி யோசிக்காத, சாயிஷா பயங்கரமாக ஆடிருக்காங்க, நீ பக்கத்தில் நிற்கிறதுனால நீ டான்ஸ் ஆடின மாதிரி தெரியுதுடா அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு இவங்க அந்த சாங்கில் டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ பட் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் சாயிஷா வந்து ப்ராம்ப்டிங் சொன்னால் கூட வாங்கிக்க மாட்டாங்க. நான் தான் இந்த டைரக்ட் அடம் பிடிப்பாங்க தமிழில், நான் தான் சொன்னேன். இப்போ என்ன ஒரு டெடிக்கேஷன், எனக்கே ப்ராம்ப்டிங் தான் நான் வாங்குறேன், அவங்க வந்து ப்ராம்ப்டிங் வாங்காமல் அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. ஸோ வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். கண்டிப்பாக அந்த வனமகம் படத்தில் பார்த்த உடனே ஐ மீன் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்னோ இல்லாமல் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் கூட நீ நீட சம்படி சும்மா அந்த டயலாக் ஜஸ்ட்டு சொல்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலி என்ன படத்தில். ஸோ ஐ திங்க் ஷீஸ் தான் வண்டர்ஃபுல் ஜாப். நெக்ஸ்ட் பல்லு நம்ம படத்தோட டைட்டானிக் கேமராமேன் அவர் தான். நம்ம சொல்கிறது அந்த டைட்டானிக் கேமராமேன் வந்துட்டு தான். ஏன்னா அவரும் அதே தான், சந்தோஷ் மாதிரி அவரே கூடயே போவார், கூடயே வந்துடுவார், ரெண்டு ஃபிலிம் பேக் டு பேக். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஜாப். பிரசன்னா சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கட் பண்ணி நல்லா வந்திருக்குன்னு அவர் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இஸ் கம். இன்னைக்கு தான் அன்பு மாஸ்டர் வந்து தனியாக பார்க்கணும், அவர் மட்டும் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட்ஸ் பண்ணியிருக்காரு, பட் திஸ் ஃபிலிம் ஒரு கமர்ஷியல் ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நம்ம ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் பின்றாரு, கம்மியாக தான் பேசுவார், நிறைய ஒர்க் பண்ணுறாரு, ஒழிஞ்சுக்கிறாரு. ஸோ இது வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபில், ஒரு ராம்காம், ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.